நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பாக்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. பியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngiftah.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். ஜான், கனவுகள் பெருசு, எனக்கு அதை எப்படி அடையிறதுன்னு தெரியல. என் இருதயத்துல இருக்கிற விருப்பங்கள் ஏதோ வெகு தொலைவில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள் என்னாச்சுன்னு தெரியல. ஆண்டவர் எனக்கு பெரிய திட்டங்கள் வச்சிருந்தாரு. அவருக்காக உலகளவில் பெரும் அசைவை உண்டாக்க போறேன்னு, வாழ்க்கைகளை மாற்ற போறேன்னு, உலகத்தை விட்டு கடந்து போறதுக்குள்ள பெரும் தாக்கத்தை உண்டாக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. நான் தவறான குடும்பத்துல இருக்கிறேன். எனக்கு தகுதிகள் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை, எனக்கு வளங்கள் தொடர்புகள் எதுவுமே இல்லை. இப்படி சொல்ற ஒரு இடத்துல நீங்க இருக்கிறதா உணர்றீங்களா? உங்களோட இப்போதைய சூழல்ல எல்லாம் வித்தியாசமா இருக்கிறதால கனவுகள், விருப்பங்கள், வாக்கு தத்தங்கள் இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறீங்களா? நீங்க ஒரே ஒரு விஷயத்த மிஸ் பண்றீங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நான் கிதியோன் வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை உங்ககிட்ட பேச போறேன். வெளியில போகும்படி அவருக்கு ஒரு தெய்வீக செய்தி வருது, எழுந்து போ அப்படின்ற ஒரு செய்தி. அவன் சார்ந்திருந்த அந்த முழு தேசத்தையும் எதிரிகிட்ட இருந்து பாதுகாக்கும்படியான ஒரு பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த எபிசோட்ல ஒரே ஒரு வசனத்திலிருந்து உங்ககிட்ட நான் பேச விரும்புறேன். நியாயாதிபதிகள் 6:15 சொல்லுது, ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். கிதியோனுக்கு ஆண்டவருடைய செய்தி வரும்போது அவர் இப்படித்தான் பதில் சொல்றாரு, ஆண்டவரே நான் எப்படி இஸ்ரவேலை பாதுகாக்க முடியும்? மனாசே குடும்பத்துல நாங்க தான் எளிய குடும்பம், எங்க குடும்பத்திலேயே நான் தான் சின்னவன் சொல்றாரு. கவனிச்சு பாருங்க, கிதியோன் உன்னையத்தான் சொல்றாரு, நான் எப்படி இஸ்ரவேலை ரட்சிக்க முடியும்? எவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுக்குறீங்க, இதை போய் என்கிட்ட செய்ய சொல்றீங்களே. என்னோட குடும்பம் ரொம்ப எளிமையானது, என் உடம்புலையும் பெரிய பலவான் இல்லை, நான் சண்டை போட்டு காப்பாத்துற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, நான் ரொம்ப எளிமையானவன். ஏன் ஆண்டவர் என்ன தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கான தகுதிகள் என்கிட்ட இல்லையே. ஜான், எனக்கு நல்லா பேச வராது. ஆண்டவர் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாரு? நான் இதை நல்லா செஞ்சுக்க மாட்டேன். என்னை எப்படி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு? என் குடும்பத்திலேயே நான் தான் ரொம்ப சின்னவன், எங்க கோத்திரத்துல எங்க குடும்பம்தான் ரொம்ப எளியதுன்னு தொடர்ந்து சொல்றாரு கிதியோன். அவருக்கு இப்படி சொல்றதுக்கு நியாயமான காரணங்கள் இருந்துச்சு. ஆனா அவர் இப்படி சாக்கு போக்குகளை சொல்லிட்டு இருந்தப்ப என்னோட கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் கேட்கிறாரு, நான் எப்படி இஸ்ரவேலை ரட்சிக்க முடியும்? என் குடும்பம் எளியது, நான் என் குடும்பம் அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனை இங்க தான் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க தான் நம்மள நிறைய பேர் தோற்று போறோம். ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யுன்னு உங்ககிட்ட சொல்லும்போது அதுக்கான திறமைகள் உங்ககிட்ட இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுக்கு நான் சரிவர மாட்டேன்னு நினைக்கிறீங்க. இப்படி நிறைய சாக்கு போக்குகள் சொல்றீங்க. இந்த எல்லா சாக்கு போக்குகளும் காரணங்களும் உங்களை சுத்தியே தான் இருக்குது. கிதியோன் அதைத்தான் செஞ்சாரு. நான் எப்படி இஸ்ரவேலை ரட்சிக்க முடியும்? நான் கேட்கிறேன், நீ இஸ்ரவேலை ரட்சிப்பேன்னு எப்ப சொன்னார் ஆண்டவர்? என் கோத்திரம் குடும்பம் சின்னதுன்னு சொல்றாரு. உன் கோத்திரத்தை குடும்பத்தை கூட்டிட்டு போய் இஸ்ரவேலை ரட்சின்னு ஆண்டவர் சொன்னாரா? நான் எளியவன், அவரா ரட்சிக்க போறாரு? கவனிச்சு பாருங்க, அவர் தான் தான் எல்லாத்தையும் செய்ய போறேன்னு நினைச்சாரு. பரலோகத்திலிருந்து ஒரு வேலை கொடுக்கப்படுது, அதை தானே செய்ய போறதா அவர் நினைக்கிறாரு. நம்மள நிறைய பேர் இப்படி எனக்கு இதுக்கான திறமைகள் இல்லைன்னு நினைக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆண்டவர்கிட்ட இருந்து கொடுக்கப்படுற அந்த பணியை நாமளே செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா விஷயம் அப்படி இல்லைங்க. ஆண்டவர் ஒரு விஷயத்த உங்ககிட்ட செய்ய சொல்றாருன்னா அதை நீங்களே செய்யணும்னு இல்லை, நீங்க ஆண்டவரோட உதவியோட செய்ய போறீங்க. ஆண்டவரை தான் சார்ந்து செய்ய போறீங்க. ஆண்டவர் உங்க பக்கம் நிப்பாரு. ஆண்டவர் நீங்களும் சேர்ந்தா பெரும் படையா மாறிடுவீங்க. அவரோட பலன் உங்களோட பலவீனத்தை மாற்றிடும். நீங்க இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்க போறது இல்லை கிதியோன், ஆண்டவர் தான் உங்க மூலமா அதை செய்ய போறாரு. இதைத்தான் நிறைய பேர் தவற விட்டுறாங்க. இதுலதான் நிறைய பேர் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. இதுலதான் நிறைய பேர் தாங்கள் அதுக்கு தகுதியானவங்க இல்ல, திறமையானவங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் எப்படிங்க இதை செய்ய முடியும்னு கேக்குறாங்க. நீங்களே செய்யணும்னு ஆண்டவர் உங்களை அழைக்கவே இல்லை. நீங்க ஆண்டவர் கூட நிக்க போறீங்க. உங்க மூலமா அன்பின் தெய்வம் அதை செஞ்சு முடிக்க போறாரு. அந்த தெய்வீக பணியை முடிக்கிறதுக்கு கிதியோன் போகணும். ஆனா இந்த வெளிப்படத்தில் அவருக்கு இல்லாம போயிருச்சு. ஆண்டவரோட பணியை செய்யறதுக்கு எனக்கு போதிய திறமை இல்லைன்னு சொல்ற உங்களுக்கு நான் கொடுக்கற சவால் இதுதான்.
நீங்க உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கவனம் செலுத்துறீங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதுன்றத பத்தி இங்க விஷயமே இல்லை. இங்க சர்வ வல்ல கர்த்தர்கிட்ட என்ன இருக்குதுன்றதா விஷயம். உங்களுக்கு அவர் எல்லா விஷயங்களையும் உதவிகளையும் கொடுப்பாரு. நீங்களும் ஆண்டவருமா சேர்ந்து பெரும் படையா மாறிடுவீங்க. வேற எதுவும் உங்க முன்னாடி நீக்க முடியாது. நான் எப்படி இஸ்ரவேலை ரட்சிக்க முடியும்னு கேக்குறீங்க. இவ்வளோ பெரிய வேலையை நான் எப்படி செய்ய முடியும்னு கேக்குறீங்க. இதை நான் எப்படி செய்ய முடியும், என்கிட்ட இதுக்கான திறமைகள் இல்லையேன்னு சொல்றீங்க. நீங்களா இதை செய்ய போறதுல, நீங்க ஆண்டவரோட உதவியோட இதை செய்ய போறீங்க. ஆண்டவர் இதை உங்க மூலமா செய்ய போறார். ஒரு உதாரணம் சொல்றேன். உங்ககிட்ட நான் இப்போ ஒரு மைக்கை பயன்படுத்தி பேசுறேன். இந்த மைக் இப்படி சொன்னா எப்படி இருக்கும் யோசிங்க. ஐயோ, நான் எப்படி செய்தியை கொடுக்க முடியும்? மைக்கே, நீ இதை செய்ய போறதில்ல, நீ இருக்கிற அவ்வளோதான். நான் உன்னை பயன்படுத்துறேன், நான் தான் பேச போறேன், சுத்தி இருக்கிறவங்க கேட்க போறாங்க. இதே போல நீங்களும் நானும் மைக் மாதிரி தான் இருக்கிறோம். ஆண்டவர் தன்னோட பணியை முடிக்க நம்மளை பயன்படுத்துறாரு. நீங்க உங்களை கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அவசியம். என்னோட மைக் அவைலபிளா இருக்கே, அதே மாதிரி அது நம்மளை கனெக்ட் பண்ண பயன்படுது. நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி வேலை தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீங்களா எதையும் செய்ய வேண்டியதில்லை, அது அவரோட வேலை. ஐயோ, நான் எளியவன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எவ்வளோ எளியவங்க, உங்ககிட்ட எவ்வளோ செல்வாக்கு இருக்கு, இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. இன்ஃபினிட்டி பிளஸ் ஒன், இன்ஃபினிட்டி பிளஸ் 1000, ரெண்டுமே இன்ஃபினிட்டி தான். இன்ஃபினிட்டி கூட எதை குட்டினாலும் இன்ஃபினிட்டி தான். நீங்க ஒன்னாவும் இருக்கலாம், 1000 இருக்கலாம். சிலர் ஒன்னா இருக்கலாம், சிலர் 1000 இருக்கலாம். இங்க அது அவசியமே இல்லை. ஆண்டவர் எல்லை இல்லாதவர், ஆண்டவர் வரம்பு இல்லாதவர், முடிவிலி. ஆண்டவரே நமக்காக இருக்கிறப்ப இன்ஃபினிட்டி பிளஸ் 1, இன்ஃபினிட்டி பிளஸ் 1000, ரெண்டுமே இன்ஃபினிட்டி மாதிரி ஆண்டவர் உங்க பக்கம் இருந்தா ஆண்டவரும் நீங்களும் சேர்ந்து பெரும் படையா மாறிடுறீங்க. உங்களுக்கும் எல்லையில்லா வளங்கள் இருக்கும். நான் எளியவன்னு சொல்லாதீங்க, அதை மறந்துடுங்க. நம்மளை பத்தினது விஷயமே இல்லை. இங்க ஆண்டவர் தான் பயன்படுத்த போறாரு. அவர் யாருன்றது தான் இங்க விஷயம். அந்த அணுகுமுறை, அந்த பார்வை உங்ககிட்ட இருக்கிறப்ப எந்த சந்தேகமும் உங்ககிட்ட இருக்காது. நம்மளால முடியுமா, செய்ய முடியுமா, அப்படி எந்த தயக்கமும் நமக்கு வராது. நாம ஜெயமா வெளியில வருவோம். ஆண்டவருக்காக அவர் கொடுத்த எந்த பணியையும் நம்மால செய்ய முடியும். ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftah.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.